அங்க பாரு எக்கது பாரு ஏய் துளசி நில்லு ஏய் துளசி கூப்பிடுறேன்ல ஏய் நில்லு ஐ லவ் யூ துளசி ஏய் என்ன நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாம போற நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா என்ன யோசிக்கிற உங்க அம்மா ஓடி போனாம நீ ஏன் கூட ஓடி வந்துரு என்ன ஓடி போயிடலாமா போடா போறியா இல்லையா ஏன் இப்படி குழையா இருக்க உனக்கு கையில பழான்னு ஒரு அறம் விட வேண்டியதானே இதுக்கு நான் தான் வரணுமா புரியுது துளசி உன்னால ஏன் எதையும் பேச முடியலங்கிறது புரியுது உங்க அம்மா செஞ்ச காரியத்தையே நீ உன் மனசுல நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த கில்டி கான்ஷியஸ் இன்னும் மனசுல இருந்துகிட்டே இருக்கு அதான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இப்படியே இருக்க இல்லனா இவன் வந்து உன்கிட்ட இப்படி பேசிருப்பானா பெண்ணே நீ தனியாக ஒரு துன்மார்க்கனிடம் போராட நேர்ந்தால் உன் வலிமையான கைகளையும் உன் கூரிய நகங்களையும் ஆயுதங்களாக பயன்படுத்துன்னு காந்தி சொன்னதை புத்தகத்துல படிச்சிருக்கோம் இல்லடி நம்மள காப்பாத்திக்க நாம தாண்டி போராடியாகணும்